السلام عليكم ورحمة الله وبركاته. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 3 மாதங்களை கடந்து 97வது நாளை காசா இஸ்ரேல் போர் அடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல, நேற்று உலக நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான இன அழிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த இன அழிப்பு வழக்கை இஸ்ரேலின் மீது தொடுத்த சவுத் ஆப்பிரிக்கா இன்று உலக மக்களுக்கு மத்தியில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு பலமிக்க நாடுகள், பல்வேறு இஸ்லாமிய நாடுகள், மனித உரிமையை முழங்கக்கூடியவர்கள், மனித உரிமைக்காக உழைக்கக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள் நாங்கள்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் எல்லாம் இருக்குகின்ற பொழுது, இவர்களுக்கு அதுபோல பலஸ்தீனை ஒட்டி இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய நிலையில, அந்த இஸ்ரேலால் நடத்தப்படுகின்ற இனப்படுகொலையை, இஸ்ரேலால் நடத்தப்படுகின்ற இன அழிப்பை துணிச்சலுடன் கண்டித்து அதை முறையாக ஆவணப்படுத்தி உலக நீதிமன்றத்திற்கு சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து சென்றிருப்பது பரவலாக பலராலும் வரவேற்கப்படுகிறது. சவுத் ஆப்பிரிக்காவிற்கு எல்லா மக்களும், பல நாடுகள் தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று இந்த விசாரணையின் துவக்கத்தின் போதே உடனடியாக போர் இடைக்கால தீர்வாக உடனடி போர் நிறுத்தம் வேண்டும், இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு இந்த நீதிமன்றம் வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வேண்டுகோளை சவுத் ஆப்பிரிக்காவுடைய வழக்கறிஞர்கள் உலக நீதிமன்றத்தில் வைத்திருந்தார்கள். இந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய முயற்சிக்கு எல்லா நாடுகளும், துருக்கி தன்னுடைய முழு ஆதரவை அறிவித்து தன்னுடைய ஒரு பார்லிமெண்டரி குழுவை அந்த ஹோலந்திற்கு அனுப்பியிருக்கிறது. இது வந்து இது நெதர்லாந்து நடைபெறவில்லை, ஹோலந்தில் நடைபெறுகிறது. ஹோலந்துக்கு தன்னுடைய ஒரு பார்லிமெண்டரி குழுவை அனுப்பி இருக்கிறது. அது மாதிரி பலஸ்தீன மக்கள் அந்த மேற்கு கரையில் கூடி இந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய முயற்சியை வரவேற்று, சவுத் ஆப்பிரிக்கா தன்னுடைய முயற்சியில வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அந்த மேற்கு பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையில கூடிய மக்கள் தெரிவித்தனர். அது மாதிரி பாலஸ்தீனத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய முயற்சிக்கு தன்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்ததோடு, எங்களுடைய நாட்டு மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், அவர்கள் போர் நிறுத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள், ஒரு அமைதியான சூழலை விரும்புகின்றனர். அந்த அமைதியான சூழலை உருவாக்குவதற்கு இந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கு வித்திடும். உலக நீதிமன்றம் இந்த விஷயத்துல அரசியலுக்கு அப்பாற்பட்டு நியாயத்தின் அடிப்படையில் நின்று தன்னுடைய தீர்ப்புகளை வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி ஹமாஸ் அமைப்பினுடைய சார்பில் நயீம் என்ற ஒரு ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, இந்த வழக்கை நாங்கள், சவுத் ஆப்பிரிக்காவுடைய முயற்சியை நாங்கள் வரவேற்கிறோம், இதன் மூலமாக அத்துமீறக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய அநியாயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், எங்க மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு இது முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஹமாஸுடைய வேறொரு தலைவர் அபூ சுஹ்ரி சொல்லுகின்ற பொழுதும், இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு இந்த வழக்கு முற்றுப்புள்ளியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி துனிஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் துனிஸில் உள்ள சவுத் ஆப்பிரிக்க தூதரகத்துக்கு முன்னால் திரண்டு தங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சவுத் ஆப்பிரிக்க அரசுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி அல் அசர் பல்கலைக்கழகம் விடுத்துள்ள செய்தியிலையும், இந்த முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி, இந்த துணிச்சலான முயற்சியை முன்னெடுத்த சவுத் ஆப்பிரிக்காவை நாங்கள் மனநிறைவோடு அகமகிழ்ந்து பாராட்டுகிறோம் என்ற செய்தியை அல் அசர் பல்கலைக்கழகமும் தெரிவித்திருக்கிறது. இப்படி உலகம் அனைத்திலும் உண்டான நல்லவர்கள்,
மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள், மனிதநேய உரிமை ஆர்வலர்கள் சவுத் ஆப்பிரிக்காவிற்கு தங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இந்த வழக்கின் மூலமாக உலக அரங்கில் புகழ்மலையில் சவுத் ஆப்பிரிக்கா நனைந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக நேற்று நாம் ஒரு பதிவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதாவது கத்தர் ஒரு போர் நிறுத்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. அதனுடைய நிபந்தனைகளில் ஒன்றாக இஸ்ரேல் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும், அது மாதிரி ஹமாஸுடைய தலைவர்களும் வெளியேறி விடுவார்கள் என்று கத்தர் ஒரு முயற்சியை முன்னெடுத்திருப்பதாக நம்ம சொன்னோம். சொல்லும் போதே சொன்னா இந்த ஹமாஸ் தலைவர்கள் காசாவிலிருந்து வெளியேறுவது என்பது என்ன, எந்த அடிப்படையிலான விஷயம் என்று தெரியவில்லை, நமக்கு அது முழுமையாக புரியவில்லை என்று சொல்லியிருந்தோம். ஆனா கத்தர் அதற்கு நேற்று ஒரு மறுப்பை வெளியிட்டு இருக்கிறது. என்னன்னாக்கா இந்த திட்டம், அதாவது இந்த ஹமாஸ் தலைவர்கள் காசாவிலிருந்து வெளியேறி விடுவார்கள் ஒரு விஷயத்தை நாங்க சொன்னதாக இஸ்ரேலிய மீடியாக்கள் பரப்பி இருக்கிறது. அது வந்து இஸ்ரேலுடைய எண்ணமே ஒழிய, இஸ்ரேலுடைய எதிர்பார்ப்பை ஒழிய நாங்க சொல்லல. போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரையிலும் ஹமாஸ் தலைவர்கள் காசாவிலிருந்து வெளியேறுவார்கள் என்பதை ஒரு நிபந்தனையாக எந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்க வைக்கல, வைக்கவும் மாட்டோம், அது நடைமுறை சாத்தியமற்றது என்று கத்தர் நேற்று மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இப்ப நம்ம ஏற்கனவே அந்த சொன்ன முயற்சி அந்த சொன்ன ஒரு விஷயத்திற்கு மறுப்பை கத்தர் வெளியிட்டு இருப்பதையும் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அது மாதிரி இந்த துருக்கி இந்த விஷயத்துல வேறு பல முயற்சிகளையும் எடுத்து வருவதாக, இந்த இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிப்பதற்குரிய பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி இந்த போர் என்கிறது வந்து ஒரு விரிவடைந்த ஒரு நிலையில தற்போது காணப்படுகிறது. அப்படித்தானே, காசாவில ஹமாஸை எதிர்த்து இஸ்ரேல் தொடங்கிய இந்த போர் பிறகு விரிவடைந்து ஹிஸ்புல்லா அந்த இஸ்ரேலுடைய போராக அந்த இஸ்ரேலுடைய வடக்கு எல்லைகள் எல்லாம் காலி செய்யப்பட்டு விட்டது. ஹிஸ்புல்லா அங்கு நடத்தி வருகின்ற அதிரடியினால மிரண்டு போன இஸ்ரேலிய மக்கள் வடக்கு எல்லைகளை முழுமையாக காலி செய்துவிட்டு வேறு வேறு இடங்களுக்கு சென்று விட்டனர். அந்த வடக்கு எல்லைகளில் நிஞ்சியது குடியேறுவதற்கு மக்கள் நிஞ்சியது அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ இஸ்ரேல் முயன்றும் அந்த வடக்கு எல்லைகளுக்கு மக்கள் வர மறுக்கிறார்கள். காரணம், ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை வீரியப்படுத்தி இருக்கிறது. பல இடங்களில் ஜலீலுல்லா போன்ற இடங்களிலே அந்த ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. பல இஸ்ரேலிய நகரங்கள், ஹைஃபா போன்ற இஸ்ரேலிய நகரங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால எரிந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது. இப்படி ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா, மற்றொரு பக்கம் அன்சாருல்லா ஹவுத்து என்ற அமைப்பு இந்த செங்கடலை மையமாக கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போரை அறிவித்திருந்தது. இஸ்ரேலை நோக்கி செல்லக்கூடிய எந்த கப்பல்களையும் செல்ல விட மாட்டோம், இஸ்ரேலை நோக்கி எங்களுடைய காசாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரையிலும் அவர்களுக்குரிய அந்த உணவுகளும் அவர்களுக்குரிய மருந்துகளும் அவர்களை சென்றடைய அடைகின்ற வரையிலும் அந்த மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் நிறுத்தப்படுகின்ற வரையிலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னாக்கா இஸ்ரேலுக்கு எந்த சரக்கு கப்பலையும் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி, அது சொன்னதோடு மட்டுமில்லாமல் செங்கடல்ல வந்து மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை போன்றே அவர்கள் தொடர்ந்து நடத்தி வந்தனர். பல அமெரிக்க கப்பல்களுக்கு, அது மாதிரி பிரிட்டன் கப்பல்களுக்கு யாருக்குமே அனுமதி அளிக்க மாட்டோம், நீங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி இஸ்ரேலை நோக்கி செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற திட்டவட்டமான அறிவிப்பை அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் நேற்று வரையிலும் கிட்டத்தட்ட 27 கப்பல்களின் மீது அவர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் செங்கடல்ல. அதாவது சிலதை அழித்திருக்கிறார்கள், சிலதை சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள். இப்படி இதனால அந்த செங்கடல் வழியாக பயணம் செய்யக்கூடிய போக்குகளையே பல கப்பல் நிறுவனங்கள் மாற்றிவிட்டன. இப்படி 27 அதிகமான கப்பல்களை தாக்கியதனால அந்த வழியாக உள்ள பயணம் தடைபட்டதனால இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில, இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி அது முக்கியமான வணிக பாதையாக அது இருப்பதனால இதனால அமெரிக்கா பிரிட்டன் போன்ற இந்த வல்லரசுகள் தங்களை சொல்லிக் கொண்டு மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கும் பொருளாதார இழப்புகள் கடுமையாக அதுல ஏற்பட்டு இருக்கிறது. அதனால பொறுத்து இருந்து பார்த்துவிட்டு
கடைசியில இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில ஒரு போரைனாக விமான தாக்குதலை பிரிட்டனும் அமெரிக்காவும் இணைந்து ஏமனின் மீது, ஹவுத்திகளுடைய பகுதியில் மீது, ஏமன் ரெண்டு ஏமன் இருக்குது இல்லையா, ஒன்னு அந்த ஹவுத்திகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏமன், இதுக்கு பேக்ரவுண்டாக ஈரான் இருக்கிறது, இன்னும் ஹவுத்திகள் ஆதிக்கம் இல்லாத இன்னொரு ஏமன் இருக்குது. இப்ப ஹவுத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனா நகரத்தின் மீது, ஹுதைதா நகரத்தின் மீது, சாயதா நகரங்களின் மீது முக்கிய ராணுவ இலக்குகளை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. எங்களுடைய இந்த தாக்குதலுடைய நோக்கம் அன்சாருல்லா ஹவுத்தி அமைப்பினுடைய ராணுவ வலிமையை குறைப்பது, அவர்கள் எங்கள் மீது தாக்கும் அளவிற்கு சக்தி படைத்தவர்களாக இருப்பதனால அந்த சக்தியை குறைப்பது, அதை மையமாக கொண்டு அவர்கள் ஏவுகணை ஏவுகின்ற இடங்கள், அது மாதிரி அவருடைய ஆயுத குவியல் இருக்கும் இடங்கள், அவருடைய ஏவுகணைகளை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள் என்று பல முக்கிய இலக்குகளை குறிவைத்து நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று அந்த அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அறிவித்திருக்கக்கூடிய அந்த கூட்டறிக்கை சொல்கிறது. அது மாதிரி வந்த வெள்ளிக்கிழமை பல இடங்களில் சில அதிகாலையில தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதை பற்றி அன்சாருல்லாஹ் ஹவுத்தி அமைப்பினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் முகமது புஹைத் என்பவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த தாக்குதலை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம், இந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருந்தோம், எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம், எங்களுடைய ஏவுகணைகளை எல்லாம், எங்களுடைய இந்த போர்க்கருவிகளை எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு முதலிலேயே நாங்கள் எடுத்து சென்று விட்டோம், அதனால இந்த தாக்குதல் இன்று நடைபெற்றிருந்தாலும் கூட இது எங்களுடைய ராணுவ திறனையோ எங்களுடைய போரிடும் திறனையோ எந்த விதத்திலும் இது குறைக்கவில்லை, குறைக்காது என நாங்க எதிர்பார்த்து காத்திருந்தோம். இரு தினங்களுக்கு முன்னால செங்கடல்ல ஒரு மிகப்பெரிய மோதல் நடைபெற்றது. அந்த 27 கப்பல் சொன்னா இல்லையா, அந்த 27 கப்பல்ல கடைசியாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலோடைய மோதி பார்ப்பது என்ற தீர்மானத்திற்கு வந்துவிட்ட அந்த ஹவுத்திகள் சாதாரண மீன்பிடி படகு இருக்க, மீன்பிடி போட்டு இருக்க இல்லையா, அந்த போர்ட்ல சென்று அமெரிக்காவின் போர்க்கப்பலுக்கு எதிராக வலிமையான தாக்குதல்கள் நடத்தினார்கள். அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்படுகின்ற பொழுது, தாக்குதல்கள் நடத்தப்படுகின்ற பொழுது அதை தடுப்பதற்காக வேண்டி தற்காப்பு ஏற்பாடுகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும். ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் எல்லாம் அங்கு இருக்கும். இப்ப இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கிட்டத்தட்ட அந்த போர்க்கப்பலுக்கு அருகாமையிலேயே அந்த போட்டை கொண்டு சென்று விட்டு அவர்களுடைய ரேடார்களுக்குள்ளே சிக்காத அளவில் உள்ள ஒரு தொழில்நுட்பத்தை இதையே பயன்படுத்தி அங்கு சென்று அடுக்கடுக்கான 10-15-20 ஏவுகணைகளை தொடர்ந்து என்ன செய்தாங்கன்னா அந்த போர்க்கப்பலை நோக்கி ஏவினார்கள். சில ஏவுகணைகளை அந்த போர்க்கப்பலில் இருந்த இந்த ஏவுகணை தடுப்பு ஆயுதங்கள் தடுத்தாலும் பல ஏவுகணைகள் இந்த கப்பலுக்குள்ளேயே போய் விழுந்தது. அந்த அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் பற்றி எரிந்தது. அதை பாதுகாப்பதற்காக வேண்டி அருகில் எங்கோ இருந்த பிரிட்டனுடைய போர்க்கப்பல் வந்தது, அந்த கப்பலின் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். இதவர்களுக்கு அமெரிக்காவுக்கு பெருத்த அவமானத்தை, நாம் பல பில்லியன் டாலர்களை செலவழித்து செய்து வைத்திருக்கக்கூடிய போர்க்கப்பலை சாதாரண மீன்பிடி போட்டில் வந்து அட்டாக் செய்து தாக்கி அழித்திருக்கிறார்கள் என்றால், சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், இது வல்லரசுகளுக்கு வந்து மிகப்பெரிய அவமானமான செய்தியாக மாறிவிட்டது. அப்ப இந்த தாக்குதலை தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக அந்த பிரிட்டனும் அமெரிக்காவும் இந்த ஹவுத்திகளுடைய இலக்குகள் மீது தாக்குவதற்கு திட்டமிட்டு வந்தது. அந்த திட்டமிட்டு வந்ததனுடைய அடிப்படையில் இன்னைக்கு தாக்கி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு வேறு ஒரு முக்கியமான செய்தியையும் அமெரிக்கா வெளியிட்டு இருக்கிறது. இந்த தாக்குதலை நடத்தினவங்க எங்க கூட்டணியில 20 நாடுகள், செங்கடலை காப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டணி உருவாக்கி அதில் 20 நாடுகள் இருப்பதாக அமெரிக்கா சொல்லிச்சுதான் இல்லையா. அந்த 20 நாடுகள் இருந்தாலும் கூட இந்த தாக்குதலை தாக்கியிருப்பது பிரிட்டனும் அமெரிக்காவும் தான், வேற எந்த நாடுகளுக்கும் இதுல தொடர்பும் இல்லை, அவர்கள் இந்த தாக்குதல பங்கு பெறவும் இல்லை என்று ஒரு தற்காப்பு செய்தி வெளியிட்டு இருக்கிறதாக. அருகில் இருக்கக்கூடியவர்களுடைய நேசர்களின் மீது அந்த ஹவுத்தி அமைப்பினுடைய ஏவுகணைகள் பாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக போடப்பட்ட ஒரு தற்காப்பு யுக்தி தான் இந்த எங்க நாங்க மட்டும்தான், இதுல வேற ஆள் இல்லை என்பது. அது மாதிரி அன்சாருல்லாஹ் ஹவுத்தி என்ற அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இது பற்றி சொல்லும் பொழுது, அமெரிக்கா ஒரு தவறு, அமெரிக்காவும் பிரிட்டனும் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறது,
இந்த தவறுக்குரிய தண்டனையை உரிய நேரத்தில உரிய முறையில உரிய ஆயுதங்களை கொண்டு நாங்க என்ன செய்வோம், கொடுப்போம் என்று ஒரு அறிக்கையை மட்டும் தற்போது வெளியிட்டு இருக்கிறது. ஹவுத்திகளுடைய தாக்குதலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அமெரிக்காவும் செய்யறது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த போர் வந்து பல கோணங்களில் தற்போது எடுத்திருக்கிறது. காசா இஸ்ரேல் போராக தோன்றிய இந்த போர், பிறகு லெபனான் இஸ்ரேல் போராக, பிறகு அமெரிக்கா பிரிட்டன் ஏமன் போராக பல ரூபங்களை எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டு செல்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற இன்னும் பல செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகள் இன்ஷா அல்லாஹ் நாம் தருகிறேன். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெல் மற்றும் ஆல் பட்டன்களையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவிடுகின்றோமோ அப்போதெல்லாம் அந்த பதிவுகள் உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.